வெல்கம் பேக் டு மினட்ரோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் டூ ஆஃப் ஜாங்கோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஜாங்கோவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ நான் வந்து ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் வந்து இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். போயிட்டு ஜாங்கோ ஒரு ஐஃபன் அட்மின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டோட நேம், அதாவது அது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்காக அந்த ஃபோல்டர் நேம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணும்போது இந்த கமெண்ட் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து சம் செட் ஆஃப் பைத்தன் ஃபைல்ஸ் வந்து ஜாங்கோவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது ஃப்ரேம் ஒர்க் தானே, ஸோ அதுதானே அதோட வேலையே. ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து ஃபைல்ஸில் போய் பார்க்குறேன். ஸோ பார்த்தா தெரியும் ஜாங்கோவில் எனக்கு மின்னட்ரோன்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா manage.py இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, அதுவும் மின்னட்ரோ தான். அந்த மின்னட்ரோ எனக்கு நிறைய ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிடி மின்னட்ரோன்னு கொடுத்து ஸோ மின்னட்ரோ ஃபோல்டருக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா manage.py மின்னட்ரோன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டு ஒரு ஃபோல்டரும் ஒரு ஃபைலும் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டும் இருக்கட்டும். manage.py அப்படின்னா என்னென்னு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து manage.py ஸ்டார்ட் ஆப்னு சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் மல்டிப்புள் அப்ளிகேஷன் இருக்கலாம். ஸோ அது எதுக்குன்னு பின்னாடி போக போக உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொல்லும் போது, ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து நாங்கள் மின்னு வைக்கிறேன். ஸோ MINN அந்த மின்னில் போய் நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு நிறைய பைத்தன் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாங்கோவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்றா மாடிஃபை பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷன் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல போகிறதில்ல. நம்மளுக்கு தேவைப்படும் போது அங்கங்கே ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். நீங்களே பார்த்துக்கலாம். அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணால் நிறைய எனக்கு பைத்தன் ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ பைத்தன் கமெண்ட்ஸ் தான் இருக்குது சரிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, setting.py நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு அங்கே ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டு வச்சு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஏற்கனவே அங்கே நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் மின்னை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ setting.py ஃபஸ்ட்டு போய், ஸோ நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணிட்ட பேர் அதை சேவ் பண்ணிக்கோங்க ஃபைலர். ஸோ அதை சேவ் பண்ணி முடிச்சிட்ட பேர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் இருக்குன்ட்டு நம்ம ஜாங்கோ கிட்ட, அதாவது ஜாங்கோ மினட்ரோன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டுக்கு சொல்லிட்டோம் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, வியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஏன் வியூக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வியூ வந்து இப்போ வந்து நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்காக பண்ணி காமிக்க போகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காமிக்கணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் view.py-ல அந்த நேம் வந்து சென்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ v.py-ல ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, http இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் django.http இம்போர்ட் http ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம http ரெஸ்பான்ஸ் கிளாஸை வந்து django.httpலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்கு அந்த கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் தான் சில ஒர்க்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அந்த HTTP ஐபி டெஸ்ட் ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற ஒரு லைப்ரரி தான் அது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். நான் வந்து டெமோன் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஆர்குமெண்ட்டாக ரிக்வஸ்ட்னு ஒன்று வாங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிற மெசேஜ்ன்ட்டு, அந்த மெசேஜில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே என்ன காமிக்க போகிறோமோ அப்படின்னு, அதாவது நான் வந்து ஒரு HTML கோடு தான் எழுதுறேன். ஸோ இது வந்து ஒரு எட் டேக் தான். ஸோ இந்த எட் டேக்கில் வெல்கம் டு மினட்ரோன் மட்டும் நான் சும்மா போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா, HTTP ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு கிளாஸு. கிளாஸில் வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த மெசேஜ்லாம் எங்கே போக போகுது, என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் போய் நம்மளுக்கு தேவையான வேலையோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே தான் இன்புல்டாக நிறைய எழுதி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, யூஆர்எல் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஆர்எல் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் போய்ங்க .py அப்படின்ற ஃபைலில், அதில் பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்ட்டு நம்ம யூஆர்எல் பேட்டர்ன்ஸில் பாத்து நம்ம எஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும், ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஒன்று வந்து நம்மளுக்கு யூஆர்எல்ல எண்டில் என்ன முடியணும்னுட்டும், அத்திரம் அந்த ஃபங்க்ஷன் நம்ம வியூவில் க்ரியேட் பண்ணியிருக்கல. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்மளுக்கு வந்து அங்கே கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணோன்னா நம்ம இஷ்டத்துக்கு கால் பண்ண முடியல, அதை இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரம் மின் இம்போர்ட் view.py அப்படின்னு கொடுத்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஏன்னா அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸில் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வேலையும் முடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க முடியும். நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெல்கம் டு மினட்ரோவை ப்ரௌசரில் நம்மளுக்கு வர வச்சு காமிக்க முடியும்.
ஸோ இன்னும் கூட ஏரியா எஸ்டிஎம்எல் கோட் எழுதி பெட்டராக காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து சின்னதாக காமிக்கிறேன். ஸோ மைனஸ் பைத்தான் manage.py 2.7 கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் வந்து நம்மளுக்கு அந்த யூஆர்எல் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த யூஆர்எல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த ப்ரௌசரில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்மளுக்கு மின்னட்ரோ அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணோன்னா ஸோ மின்னட்ரோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள்.